அஸ்லாம் வலைக்கம் மேபத்மா, சோமாகிறியா? அடி, என்ன பார்க்கவே முடியல. உங்களுக்கு மாப்பிள்ள பார்க்குறியா? என்ன உங்களை என்ன செய்கிற? அலைக்கும் இஸ்லாம். சிலாத் மலத்தா, நல்ல சோகம். நீங்கள் எப்படி இருக்கிறியோ? வீட்டில் எல்லாம் சோமாகிறாளா? சின்ன பிள்ளை தானம்மா அவ, அதுக்கு இல்லை என்னம்மா மாப்பிள்ளம்மா? நீ தான் உன் பிள்ளைய சின்ன பிள்ளைன்னு சொல்லணும். அவன் நெட்ட குமரியா வீட்டுக்கிற? அதுக்கு இல்லடி லாத்தா, நகை வீட்டெலாம் வேணும் தானே. இப்போ வீடு கட்டணும், நம்ம நகை செய்யணும், சீர சனத்திலாம் செய்யணுமே. அப்படி இங்கே பெரு, நான் சொல்கிறத கேளு. நகை சீரெலாம் கொடுத்து தான் கல்யாணம் முடிக்கணும், பெருசாக தான் பண்ணணும்டா. அப்படி எப்போ முடிப்பா? இருக்கிற நகையை போட்டு வீட்டை ஆல்ட்ரேஷன் என்னமோ பண்ணி கல்யாணத்தை முடிச்சு விடு. உன் மாப்பிள்ளைக்கு புது மாப்பிள்ளை மாதிரி நான் ஆக்கி கொட்டிட்டுக்கிறேன். அவனை ஜாலியாக காலை எடுத்துக்கிட்டு சுற்றிட்டுக்கிறான். பிள்ளைய வச்சிக்கிறோங்கிற ஒரு பொறுப்பீக்கு தான் அவனுக்கு. ஆமலாத்தா, அதுவும் சரிதான். கல்யாணத்தை முடிச்சு விடணும்னு பார்த்தாலும் எங்கே மாப்பிள்ளை இருக்குதுன்னு தெரியலையே. உங்களுக்கு எதாவது தெரியுமா? பெருசாக எதுவும் சீர் எதுவும் கேட்டால் நம்ம என்ன செய்யோ? அடி, அதெல்லாம் பற்றி யோசிக்காதடி. உன் மாப்பிள்ளை வேறு வெளிநாட்டிலேருந்து வந்துட்டோம். சீர சனத்தையே சிம்பிளாக கொடுத்து முடிச்சு விடுவோம். என்னம்மா நீ, இஸ்லாத்தில் வந்து ரசூலுல்லாஹ் ஒரு ஈத்தப்பழத்தை கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிக்கிறோம். இந்த குவாரண்டைன் டைமாக கொரோனா டைமாக அதோடு எல்லாம் சட்டு போட்டுன்னு வீட்டுக்குள்ளே சிம்பிளாக முடிச்சு விட்டுறோம். அது மாதிரி சிம்பிளாக முடிச்சு அனுப்பி விட்டுறலாம். அதான் நல்லது. எங்கேயோ அந்த முன் தெருவில் மாப்பிள்ளை இருக்குதுன்னு சொன்னோம். நான் வேணால் அதை விசாரித்து உனக்கு என்னான்னு சொல்கிறேன் ஃபோனில். சரியா, சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு அனுப்பி விடுமா? சரி லாத்தா, இன்ஷால்லா அது என்னன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். கல்யாணத்தை முடிச்சு விட்றதான் நல்லது. சார், நான் கிளம்புறேன். மாவு வேற கத்திட்டு கிடப்பா. அடியா, சோற ஆக்காம எங்கடி போனா? அவ வேற காட்டு கற்று கத்திட்டு கிடப்பா. பசிக்குது பசிக்குதுன்னு. சரிலாத்தா, நான் கிளம்புறேன். ஆமாம், இவள் பேச்சுவாக்கில் நம்மளை வாடி போடின்னு சொன்னாவோ? சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நம்ம வேலையை பார்ப்போம்.